This Pongal season, come meet the Marmite and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. Kanjipuram Pachayappa Silks, the complete family store. Congratulations, Achana Abdinida. Ipa Pradeep Antony, avrudiya social media pakkathula BB7 title win panna Archana avukku thannudiya wishes convey pannirundirukkaru. BB7 title winner Archana da therindirukapattirukanga. Makkal ellarume oru pakkam sandoshathula irukanga. Aana innume episode paakama nammalaala eppadi namba mudiyum abdinna சில பேர் இருக்காங்க இல்லையா. இதுக்கு மத்தியில இப்ப பிரதீப் ஆண்டனி அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரியலான அப்டேட் தான் கொடுத்திருக்காரு. அதுல என்ன தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னா, விகடன்ல எல்லாம் வந்திருக்குன்னா உண்மையா தான் இருக்கும்னு நம்புறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ச்சனா, நல்லாயிரு அப்படின்னு டைட்டில் வின் பண்ண அர்ச்சனாவுக்கு அவருடைய விஷயத்தை கன்வே பண்ணியிருந்திருக்காரு. இது போக ஹேஷ்டாக் குறுக்க வந்த கௌஷிக் அப்படின்றதையுமே ரொம்ப காமெடியா மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் 6 PM போலதான் கிராண்ட் ஃபினாலே அப்படிங்கிறத நம்ம விட்னஸ் பண்ணி பார்க்க இருக்கோம். அர்ச்சனா வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், மணி தான் வந்து செகண்ட் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னும், தேர்ட் வந்து மாயா வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நம்ம எல்லாருக்குமே அப்டேட்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதில் பிரதீப் பார்த்தீங்கன்னா அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் BB7 டைட்டில் வின் பண்ண அர்ச்சனாவுக்கு விஷயத்தை கன்வே பண்ணதை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மக்கள் வந்து நீங்கள் வின் பண்ணியிருந்திருக்கணும் பிரதீப், ஆனால் அர்ச்சனா உங்களுக்காக நிறைய இடத்துல பேசி அவங்க நியாயமாக நடந்துக்கிட்டு வின் பண்ணதில் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னும், உங்களுக்கான பேசின அர்ச்சனாவை நாங்கள் என்றைக்குமே கைவிட மாட்டோம் அப்படின்ற மாதிரியுமே நிறைய அஃபெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ கேமே முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்ச மாதிரி தான். இதுக்கப்புறமா இந்த BB7 பத்தின அந்த டாபிக்கை பத்தி யாருமே பேசக்கூடாது, இதுக்கப்புறமாவும் வன்மம் அப்படின்றது உங்களுடைய மனசுல இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரியுமே இன்னொரு போஸ்டையுமே பிரதீப் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல என்ன தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னா, எனக்காக அழுது போற வரம் கிட்ட எல்லாம் சண்டை போட்டு இன்னும் வீடியோஸ் எல்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்க அன்பு உள்ளங்களே ரொம்ப நன்றி, பட் நான் சோகமாலாம் இல்லை. நீங்களும் சோகமா இருக்காதீங்க, ஜாலி பண்ணலாம், வன்மம் போதும் முடிச்சுக்கலாம், அநியாயத்துக்கு அநியாயம் பண்றீங்க அப்படின்னு, மக்களாகிய நீங்க இதெல்லாம் எனக்காக பண்ணுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரியுமே ஒரு போஸ்ட் வந்து பிரதீப் ஆண்டனியோட சைட்ல இருந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. சோ இதுக்கப்புறமா இந்த புள்ளி கேங் எல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள யாரையுமே இப்போதைக்கு இதுக்கப்புறமா டார்கெட் பண்ணாதீங்க, கேம் அப்படின்றதே முடிஞ்சு போயிடுச்சு, மறுபடியும் அதெல்லாம் பழைய டாபிக்கா மாறிடும். சோ இதுக்கப்புறமா நீங்க எல்லாருமே உங்களுடைய வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரியுமே சஜஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. இதை பார்த்த பிரதீப்போட ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா, பாத்தீங்களா இதுதாங்க பிரதீப், இப்பவுமே நல்ல மனசுங்க அவருக்கு, கேம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அவர் அவர் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாரு. எனிவே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அர்ச்சனா வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கத்துல சந்தோஷத்துல கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்றதையுமே ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்சோட இணைஞ்சிருங்க. பிரதீப் ஆண்டனி நீங்களா இது, ஐயோ தாடி எல்லாம் எடுத்தா கூட நீங்க இப்பவுமே ரொம்ப கியூட்டா ஸ்மார்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே பிரதீப் ஆண்டனியை பார்த்ததுக்கு அப்புறமா பயங்கர சந்தோஷத்தோட ரியாக்ஷன் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சுரேஷ் தாத்தா அவரை எப்படிங்க மறக்க முடியும், சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து ஆல்ரெடி பிக் பாஸ்ல வந்து கலந்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவருடைய யூடியூப் சேனல் பக்கத்துல பிக் பாஸ் ரிவ்யூ எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு இல்லையா, அப்படி அவர் வந்து பிக் பாஸ் ரிவ்யூ வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது பிரதீப் ஆல்ரெடி வந்து ஜாயின் ஆனதை நம்ம வந்து பார்த்திருந்திருக்கோம். அதே மாதிரி இப்போ செகண்ட் டைம் ஜாயின் ஆகியிருக்காரு சுரேஷ் தாத்தா கூட. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பிக் பாஸ் சீசன் 7 அப்படிங்கிறது நம்மளே எதிர்பார்க்காத விதத்துல அது ஃபினாலே வரைக்கும் வந்துருச்சு எப்படியோப்பா. ஆனா பிரதீப் தான் வின்னர் ஆகியிருக்கணும், அவரு தான் டைட்டில் வந்து வின் பண்ணியிருந்திருக்கணும், அந்த 50 லட்சம் அவருக்கு வந்து கிடைச்சிருந்திருக்கணும் அப்படின்னு நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து ஆசைப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அதுதான் இப்போ நடக்காது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க, சரி ஓகே. ஆனா பிரதீப்போட பாயிண்ட் ஆஃப் வியூல அவருக்கு வந்து யார் வின் பண்ணணும் அப்படின்னு பிரதீப் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறதையே அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி சுரேஷ் தாத்தா வாங்க வாங்க பிரதீப், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய லவ்ஸ் வந்து எல்லா இடத்துல இருந்துமே கிடைச்சிட்டே இருக்கு, கமெண்ட்ஸ்லலாம் ஐ லவ் யூ பிரதீப், வி மிஸ் யூ பிரதீப், யூ ஷுட் பி த டைட்டில் வின்னர் பிரதீப் அப்படிங்கிற மாதிரி நிறைய லவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு, இந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சுரேஷ் தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பிரதீப் வந்து சிரிச்சுக்கிட்டே ரியாக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவரோட அந்த கியூட்டான ஸ்மைலுக்காகவும் அந்த கிகல் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா, அது ஒரு விதமா இருக்கும் அப்படின்றதுக்காகவும் அது கேட்கறதுக்காகவே நிறைய ஃபேன்ஸ் வந்து இந்த பிக் பாஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பிரதீப் கிட்ட கேட்கறாங்க, பிரதீப் உங்களுக்கு வந்து யார் வின் பண்ணணும், நீங்க தான் இப்போ வின் பண்ண மாட்டீங்க ஓகே, பட் யார் வின் பண்ணணும் அப்படின்னு உங்களோட மனசுல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது
சத்தியமாக கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி அந்த புள்ளி கேங்லாம் எப்போவுமே வின்னே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பிரதீப் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு கப் அப்படின்றது எல்லாருக்குமே டிசர்விங் பர்சனுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேரோட கருத்தாகவே இருக்குது. அதே மாதிரி தான் பிரதீப்புமே ஷேர் பண்ணியிருக்காரு, உங்களுடைய லவ் அண்ட் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு எனக்காக பல மீம்ஸ் ட்ரோல்ஸில் அதுலேயுமே என்னை இன்க்ளூட் பண்ணி நீங்கள் வந்து ஏதோ ஒரு முறையில் என்னை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கொடுத்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இருந்தாலும் இந்த கப்பு நான் ஜெயிக்கல அப்படின்றத எல்லாத்தையும் தாண்டி உங்க மனசுல நான் இருக்கேன் பாத்தீங்களா, அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் பிரதீப்போட ரியாக்ஷன் இருக்கு. அண்ட் சுரேஷ் தாத்தாவுமே அதே தான் மீன் பண்ணிருக்காரு. இந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. பிரதீப் ஆண்டனி வின் பண்ணிருந்திருக்கணும் அப்படின்னு இந்த பிக் பாஸ் சீசன் 7 அப்படின்னாலே ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாதிரி இப்ப வரைக்குமே நம்மளோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அவர் வின் பண்ணலாம் அவர் வின் பண்ணலாம் அப்படின்னு. அதனாலேயே இந்த சீசனை நம்ம யாருமே மறக்க மாட்டோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலயமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இன்டாக்ல சொல்லி நினைச்சிருங்க. This Pongal season, come meet the Mermaid and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. Kanjipuram Pachayappa Silks, the complete family store. Thank you.